குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கப்ளிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நார்மல் பிளெயின் ஒரு லீனியர் ட்ரைவோ ட்ரிவோனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கப்ளிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லவ் ஜாய் கப்ளிங் சொல்லுவாங்க, ஆர் ஸ்பைடர் கப்ளிங் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அலைமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவில் இருக்கணும் எப்பவுமே. ட்ரைவ் சைடும் சரி ட்ரிவன் சைடும் சரி ஜீரோ அலைமெண்ட் இருந்தால் தான் இந்த கப்ளிங்கோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்ல லோடு பிக்கப் தரணும், பிக்கப் தரும். பிக்கப் மீன்ஸ் லோடு நல்லா டார்க்கை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். அலைமெண்ட் பக்காவாக இருந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். அலைமெண்ட்டு ஜீரோ அலைமெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரன் அவுட்டு, ரன் அவுட் ஜீரோ மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை மெயின்டெனன்ஸே பார்த்து தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் அலைமெண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இதில் இருக்க ரப்பர் பேடு போயிடும், ஃபெயிலியர் ஆகிடும். ரப்பர் பேடு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இமீடியேட்டாக மாற்றிடுங்க. எக்காரணத்துக்கொண்டும் ரப்பர் பேடு டேமேஜாக தானே இருக்குது, ஃபுல்லாக போன பிறகு மாற்றிக்கலாம் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. ரப்பர் பேடு போயிடுச்சுன்னா இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுங்க ஸ்பைடர் பேடு, அந்த கப்ளிங் பேடு. ஏன்னா சப்போஸ் ரப்பர் பேடு போயிடுச்சு அப்படின்னா டீத் டைரெக்டாக லோட ஆரம்பிச்சோம். ரப்பர் பேடு இல்லைனா டீத் வந்து டைரெக்டாக லோட ஆரம்பித்தோம். அப்படி டைரெக்டாக லோட் ஆரம்பும்போது என்ன ஆகுனா, இது கேஸ்டைன் பாடி, இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டைன் மெட்டீரியல் தான் ஆகும், ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுன்னா டைரெக்டாக லோட் ஆகும்போது இந்த காலர் உடையத்துக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டையர் கப்ளிங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஆல்மோஸ்ட் எம்டிடிஆர் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி போயிடும். இந்த கப்ளிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் மீன்ஸ் நிறைய சைஸஸில் இருக்குது. இதில் வந்து நான் ஆல்ரெடி போர் பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய ரெக்குயர்மெண்ட் டயாமீட்டருக்கான போரு கீவே பண்ணி வச்சுருக்கேன். அடிஷ்னலாக ஒரு லாக் கொடுத்துருக்கேன். இந்த லாக் எதுக்குன்னா ரீஅசம்பிள் பண்ண பிறகு எக்காரந்து கொண்டும் அந்த ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது, ஷாஃப்ட்லேருந்து நகரக்கூடாது. அதுக்காக இந்த கீ லாக்கு. இது வந்து வைப்ரேஷனை ரிலீஸ் பண்ணும். ஸோ இனிஷியல் டார்க்கு இனிஷியல் ஃபோர்ஸ் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. சப்போஸ் இது கேஸ்டைன் பாடி, இனிஷியலாக சடனாக ஒரு லோடு கொடுக்குறீங்க, லோடு கொடுக்கும்போது மோட்டர்லேருந்து ட்ரைவ் கியர் பாக்ஸுக்கு போகுது. இப்போது இந்த கப்ளிங் பேடு வந்து பார்த்திங்கன்னா என்ன போகும், கொஞ்சம் அந்த செல்ஃப் ஹெட் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த கப்ளிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப்பு கனெக்ட் பண்ணுற ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் டியூட்டிஸ், ரொம்ப லார்ஜ் டார்க்லாம் கிடையாது, ரொம்ப நார்மல் ட்ரைவ்லேருந்து ட்ரிவனை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த கப்ளிங் பேட் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஎம் நிறையா இருக்க இடத்துல இது யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் 1440 ஆர்பிஎம், 2800 ஆர்பிஎம்ஸு மோட்டார் ஆர்பிஎம், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த சாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீசன்ஸில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்குது பார்த்திங்களா. ஸோ 100 இதை விட கம்மியாக கூட இருக்குது, 95 இருக்குது, 90 இருக்குது, 50 இருக்குது, 40s இருக்குது. அதுதான் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கப்ளிங் யூஸ் பண்ணிக்க, கப்ளிங் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அலைமெண்ட்டில் இருக்கணும், எக்காரணத்து கொண்டும் அலைமெண்ட் ஷிஃப்ட் ஆகிடக்கூடாது. ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கப்ளிங் பேடே போட முடியாது, அப்படியே நீங்கள் டைரெக்டாக கப்ளிங் பேட் இல்லாமல் டைரெக்டாக ஓட்டிங்கன்னா மொத்த கப்ளிங் காலரும் உடஞ்சிரும், ஆல்மோஸ்ட் இது மேஜர் பிரேக்டவுனுக்கு ரிசல்ட் ஆயிடும், ஓகேங்களா. நார்மல் கப்ளிங் தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. இதை பற்றி ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே, தேங்க்யூ.